ஜல்லிக்கட்டு புகழ் அண்ணன் ராஜா அவர்களை பாரதி பயிற்சி சார்பாக மிகுந்த சந்தோஷத்துடன் மாரவாதத்துடன் வரவேற்றுக் கொள்கிறோம். பால் என்கிற பாலசுப்ரமணியம் அவர்கள் நான்காவது வார்டு கவுன்சிலர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். இப்பொழுது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற அனைத்து போட்டிகளுக்கும் பரிசு வழங்குதல் நடைபெறுகிறது. அதற்கு முன் அண்ணன் ஜல்லிக்கட்டு போல் ராஜா அவர்களும் தலைவர் பால் என்கிற பாலசுப்ரமணியம் அவர்களும் உங்களிடம் சற்று உரையாற்றுவார். நடராஜன் அவர்கள் பாலி என்கிற பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிப்பார். அண்ணன் ராஜா அவர்கள் நாலாவது வார்டு உறுப்பினர் நடராஜன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிப்பார். பலத்த கரகோசங்களை எழுப்பி கௌரவிக்கும் வர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜா அவர்களை சிறப்புடைய ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தை திருநாளாம் தமிழர் திருநாளில் நம் உறவுகள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த இனிய நன்னாளிலே காலை முதல் இந்த பொழுது வரை கலை நிகழ்ச்சிகளோடு சேர்த்து விளையாட்டுப் போட்டிகளையும் நடத்தி முடித்து இங்கு எங்களை அழைத்து சிறப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நண்பர்களுக்கு முதலில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஏறுவப்பட்டி ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் பாலண்ணன் அவர்களையும் இந்த வார்டினை சேர்ந்த உறுப்பினர் அன்பு அண்ணன் நடராஜன் அவர்கள் உள்ளிட்ட ஊர் பெரியவர்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி வாழ்த்து மொழிகளில் பெருமிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற ஆண்டு இதே நாள் இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தோம் என்றால் நம் பாரதி பாய்ஸ் 20ஆம் ஆண்டு இந்த விளையாட்டு போட்டி நடத்தக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பிராக சொல்லிடலாம் சில மனக்கசப்புகள் நம்மளுடைய பசங்க மத்தியில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு போனதெல்லாம் கூட நிறைய குறைஞ்சிருக்குன்னு தோணுது. ஆமா உண்மைதானே. இனி வரும் காலங்களில் அந்த ஒரு சில கசப்புகளும் மறந்து அதாவது இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர மாதிரி இந்த நல்ல நாளில் ஏன் விளையாட்டு போட்டி நடத்துறோம் கலை நிகழ்ச்சி நடத்துறோம் தெரியுங்களா? இப்ப நம்ம வீட்டுக்கும் எதிர்த்தாள வீட்டுக்கும் சண்டையா இருக்கலாம் சச்சரவா இருக்கலாம் ஆனா நம்ம விளையாட்டு போட்டி நடத்தும் பொழுது அந்த வீட்டு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தையும் அதுக்கு பகை தெரியாது பாசம் தான் தெரியும் ஒன்னா விளையாடும். அப்ப அந்த பொண்ணு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அது போய் தூக்கி விடும். இதை பார்க்கக்கூடிய ரெண்டு பேர்த்தோட பெற்றோருக்கும் இந்த குழந்தைகள் புத்தி சொல்லக்கூடிய நாள் இந்த நாள். பகையை மறந்து விடுங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள் நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் உங்களை பார்த்து தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நம் பகுதியில நம்ம வீட்டுல அண்டை வீட்டுல எதிர்த்தாள வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவுகளை மறந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு சண்டை வந்து சரி இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செய்யலாம் ஒன்னா சுத்தி இருப்பீங்க அது மறந்துடும் கீழே வந்து ஏய் பாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சண்டை நீங்கிரும். இது மாதிரியான ஒற்றுமையை வளர்ப்பதற்காக மட்டுமே தமிழர்களின் பண்பாட்டையும் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவதற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. 20 ஆண்டுகள் அல்ல 60 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் ஆனாலும்
இந்த ரெட்டிப்பட்டி கிராமத்திலே பாரதி பாய்ஸின் சார்பாக நீங்கள் தீர்வும் சிறப்புடனும் எரிச்சோடனும் இந்த விளையாட்டுப் போட்டியும் கலை நிகழ்ச்சியும் நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி வேண்டி விரும்பி எங்களை அழைத்து இவ்வளவு நேரம் ஆனாலும் பல இடங்களுக்கு சென்று வந்தால் இவ்வளவு நேரமாகியும் இவ்வளவு பணியிலும் அமர்ந்திருந்து பொறுமையாக இந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்து எங்களை வரவேற்ற நம் ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான்காவது கலெக்டர் பால என்கிற பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாளாக தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் வகையில் அந்தந்த குக்கிராமங்களுக்கு இப்ப பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கும் ரெட்டிப்பட்டி பாரதி நற்பணி மன்றத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரர் நடராஜன் அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தம்பி ராஜா அவர்களே, சுகுமார் அவர்களே, சுந்தரம் உள்ளிட்ட குழுமி இருக்கும் ஆண் பெண் இருபாளர் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாய்கொண்டு இரவு 10 மணி ஆனாலும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கடைசி நிகழ்ச்சியான உங்க குடும்ப நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. நாங்க வந்தவுடனே நின்றுட்டீங்க, ஆனா நான் கொஞ்சம் பாக்கலான்னு தான் வந்தேன், பாதியோடு நின்றுட்டாங்க. நம்ம குழந்தைங்க தானே ஆடுது, அதான நிகழ்ச்சி. இன்னைக்கு பணம் கொடுத்து எவ்வளவோ டான்ஸ் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், கலை நிகழ்ச்சி பார்க்கலாம், பெரும் பணக்காரர்கள் வந்து தனிமையா ஏதோ பண்றாங்க. நமக்கு வந்து நல்ல பொழுதுபோக்கு, மன விட்டு சிரிக்கணும், குழந்தைகள் எழுச்சியோட இருக்கணும், உறவுகள் ஒன்று சேரணும், எல்லாத்தையும் மறந்து நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொங்கல் தமிழர் திருநாள். இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி கிட்டத்தட்ட 20 இதை துவங்கி வைக்கிறது நான் வந்தேன். பாரதி நடத்தின ரொம்ப பெருமையா இருக்கு, எத்தனையோ மன்றங்களை துவக்கி வச்சா ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல காணாம போயிடும். எனக்கு தெரியும் நிறைய மன்றங்கள் தோணுன, ஆனா ரெட்டிப்பட்டியில வந்து பாரதி நற்பணி இளைஞர் நற்பணி மன்றம் இன்னும் 20 வருஷமா இளைஞராகவே செயல்படுது. இளங்க அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அவர் மேல போட்டு வர அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புமணி ராஜா அவர்கள் அணிவிப்பார். தலைவர்
கருத்து செல்வம் அவர்களுக்கு செஞ்சில் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பர்சனா செஞ்சில் பிரைஸ் இருக்கும். பரிசு போட்டி வழங்கிய ராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமா அவர்களுக்கு ஆறுதல் பரிசாக நன்றி வழங்குகிறார். ஸ்ரீவர்ஷினி, ஸ்னேகா, சுகி, சர்வேஷ், அஜித், அஜித் நன்றி. அவர்களுக்கு அன்பளிப்பார்.